ஆடவர் உலகம் வீட்டியல் உதயம் உதயம் வீட்டிகள் ஷர்ட்டுகள். பிரதமர் நரேந்திர மோடி வாரணாசி தொகுதியில் மீண்டும் போட்டியிடுவதாக தகவல். பாஜக வேட்பாளர்களின் முதற்கட்ட பட்டியல் இன்று வெளியாகும் என தகவல். சந்தேஷ் காளியில் பெண்கள் மீதான பாலியல் அத்துமீறல்களால் நாடே ஆத்திரமடைந்துள்ளதாக பிரதமர் மோடி கண்டனம். தங்களுக்கு குறிப்பிட்ட வாக்கு வங்கி இருப்பதாக திரிணாமுல் காங்கிரஸ் கொண்டுள்ள ஆணவம் வரும் தேர்தலில் அழியும் என்று கருத்து. இன்று பிறந்தநாள் கொண்டாடும் முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு பிரதமர் மோடி வாழ்த்து. நீண்ட ஆயுளோடும் ஆரோக்கியத்தோடும் மக்களுக்கு சேவையாற்ற வாழ்த்துகள் என எக்ஸ் தளத்தில் பதிவு. தனது 71வது பிறந்தநாளை முன்னிட்டு சென்னை மெரினாவில் உள்ள அண்ணா கருணாநிதி நினைவிடங்களில் மலர்தூவி மரியாதை செலுத்திய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கோபாலபுர இல்லம் சென்று தனது தாயார் தயாளம்மாளிடமும் ஆசி பெற்றார். 71வது பிறந்த நாளை இன்று கொண்டாடும் முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் எக்ஸ் வலைதளத்தில் பிறந்தநாள் வாழ்த்து. திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர், தமிழ்நாட்டின் முதல்வர் நீடோடி வாழ பிறந்த நாளில் வாழ்த்துவதாக மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல் எக்ஸ் தளத்தில் பதிவு. பொதுத் தேர்வுகள் முடியும் வரை மின்தடை கூடாது என அதிகாரிகளுக்கு அமைச்சர் தங்கம் தென்னரசு உத்தரவு. தேர்வு காலம் முடியும் வரை துணை மின்நிலைய மாதாந்திர பராமரிப்பு பணிகளை நிறுத்தி வைக்கவும் மின்வாரிய அலுவலர்களுக்கு அறிவுறுத்தல். மதுரையில் ரயிலிலிருந்து பல கோடி ரூபாய் மதிப்பிலான 30 கிலோ மெத்தபெட்டமைன் போதைப்பொருள் பறிமுதல். பொதிகை எக்ஸ்பிரஸ் ரயிலில் பயணித்த சென்னையைச் சேர்ந்த சிலமன் பிரகாஷ் என்பவரிடமிருந்து போதைப்பொருளை கைப்பற்றி விசாரணை. மதுரையில் 30 கிலோ போதைப் பொருளுடன் பிடிபட்ட பிரகாஷின் சென்னை கொடுங்கையூர் வீட்டில் சோதனை. பிப்ரவரி 1 காரில் போதைப் பொருட்களை கொண்டு வந்த சிசிடிவி பதிவு அடிப்படையில் வருவாய் புலனாய்வு அதிகாரிகள் விசாரணை என தகவல். தமிழ்நாட்டில் எங்கு காணினும் போதை வஸ்துக்களால் நிரம்பியிருக்கின்ற சூழ்நிலை பெரும் அச்சத்தை உருவாக்கியுள்ளதாக எடப்பாடி பழனிசாமி கருத்து. மதுரையில் 30 கிலோ போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டி எக்ஸ் தளத்தில் பதிவு. சர்வதேச போதைப்பொருள் கடத்தல் கும்பல் திமுகவினருக்கு பணம் கொடுத்ததா என விசாரிக்க முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் வலியுறுத்தல். மத்திய அரசு சுணக்கம் காட்டாமல் ஜாஃபர் சாதிக்கை கைது செய்ய வேண்டும் எனவும் பேட்டி. மத்திய அரசு கடுமையா இருந்து அவரை வந்து கைது செய்யணும். குறிப்பா வந்து திமுக வந்து அவர்களோட உறவு நிலையில மத்திய அரசு எந்த வித ஒரு சுணக்கம் காட்டாமல், ஏன்னா ஒரு தமிழ்நாட்டை சீரழிக்கின்ற விஷயம், ஒரு இந்தியாவை சீரழிக்கின்ற விஷயன்றதுனால கடுமையாக நடவடிக்கை எடுத்து திமுகவோ இது யாரெல்லாம் பணம் வாங்கியிருக்காங்க கண்டிப்பாக பணம் கொடுத்துருப்பார், அதை நிதி கொடுத்துருப்பார். போதை வஸ்துக்களின் தலைநகராக தமிழகம் மாறிவிட்டதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை குற்றச்சாட்டு. தலைமறைவாக இருக்கும் திமுக பிரமுகர் ஜாஃபர் சாதி குறித்து முதலமைச்சர் இதுவரைக்கும் பேசாதது ஏன் எனவும் கேள்வி. திமுகவை அழிக்க நினைத்தவர்கள்தான் அழிந்து போயிருப்பதாக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பேச்சு. பிரதமர் மோடி அல்ல, அவர் தாத்தா வந்தாலும் திமுகவை தொட்டு பார்க்க முடியாது என்றும் சூளுரை. திமுக அழிக்க போற 67 வருஷமா இதை சொன்னவங்க தான் அழிஞ்சு போயிருக்காங்க. திமுகவை திரு மோடி அவர்களே, நீங்க இல்ல உங்க தாத்தா வந்தாலும் முடியாது, திமுக அழிக்கிறது நீங்க தொட்டு கூட பார்க்க முடியாது. பிரதமர் மோடி குறித்த உதயநிதி ஸ்டாலின் பேச்சு குறித்த கேள்விக்கு தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை பதில். பிரதமரின் கால் நகத்தில் இருக்கும் தூசிக்கு கூட உதயநிதி சமம் கிடையாது என ஆவேசம். ஆனால் மோடி அவர்களுடைய கால் நகத்தில் இருக்கக்கூடிய தூசிக்கு உதயநிதி ஸ்டாலின் சமம் கிடையாது. நான் சொல்றது மோடிக்கு சமம் பேசல, மோடி அவர்களுடைய கால் நகத்தில் உள்ள இருக்கக்கூடிய தூசி இருக்கும் அழுக்கு, அதுக்கு உதயநிதி ஸ்டாலின் கிடையாது. ஆனால் உதயநிதி ஸ்டாலினுடைய தரமும் தராதரமும் அவர்கள் தெரிந்து பேச வேண்டும். பணிப்பெண்ணை துன்புறுத்திய வழக்கில் வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தில் கைது செய்யப்பட்ட திமுக எம்எல்ஏ மகன் மற்றும் மருமகளுக்கு நிபந்தனை ஜாமீன். 2 விசாரணை அதிகாரி முன்பு ஆஜராக வேண்டும் எனவும் உயர்நீதிமன்றம் நிபந்தனை. எப்போது அழைத்தாலும் போலீஸ் விசாரணைக்கு ஆஜராக தயார். போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் தொழில் கூட்டாளி ஜாஃபர் சாதிக் தலைமறைவாக இருக்கும் நிலையில் இயக்குநர் அமீர் விளக்கம். நீங்கள் சொல்கின்ற அனைத்து குற்றச்சாட்டுகளிலும் விசாரிப்பதற்கு
காவல்துறை அதிகாரிகள் இருக்கிறார்கள், சம்பந்தப்பட்ட துறை சார்ந்த அதிகாரிகள் இருக்கிறார்கள், இன்னும் பல்வேறு துறையினர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் எப்பொழுது என்னை அழைத்தாலும் விசாரணைக்கு தயாராகவே இருக்கிறேன் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தமது வார்டில் எவ்வித பணிகளும் நடக்கவில்லை என கூறி நெல்லை மாநகராட்சி ஆணையரிடம் ராஜினாமா கடிதம் கொடுத்த பெண் கவுன்சிலர் மேயரிடம்தான் ராஜினாமா கடிதத்தை தர வேண்டும் என்றும் தம்மிடம் தந்தது செல்லாது என்றும் ஆணையர் தகவல். தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட பின் புதிய அறிவிப்புகள் அது தொடர்பான அரசாணைகள் வெளியிடக்கூடாது. தமிழ்நாடு அரசு துறைகளின் செயலர்களுக்கு தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ கடிதம். மகன் திருமணத்தை முன்னிட்டு முகேஷ் அம்பானி நடத்தும் 3 நாள் விருந்து நிகழ்ச்சிக்காக குஜராத் மாநிலம் ஜாம் நகரில் குவிந்து வரும் பிரபலங்கள். உலக பணக்காரர்கள் பில்கேட்ஸ், மார்க் ஜக்கர்பர்க் தொடங்கி பாலிவுட் திரை பிரபலங்கள், பிரபல விளையாட்டு வீரர்கள் என பலரும் வருகை. ஆடவர் உலகம் வீட்டியல் உதயம், உதயம் வீட்டிகள் ஷர்ட்டுகள்.